Hi, welcome to this video. In the video, we will talk about Facebook Pixel. Facebook is not a thing, but this is Facebook Pixel. Facebook is an ad. This is an analytics tool. In the Facebook Pixel, analytics tool. அதோட எஃபெக்டிவ்னஸ் உங்களோட ஆடோட எஃபெக்டிவ்னஸ் உங்க ஆடு எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அந்த ஆடுக்குரிய கன்வர்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும் நம்மளோட வெப்சைட்ஸில், ஏன்னா நம்மளோட ஆட் எந்த அளவுக்கு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு கன்வர்ஷன்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ்டா அந்த கன்வர்ஷன்ஸை பண்ணணும், ஆப்டிமைஸ்டுனா எஃபெக்டிவா எப்படி பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரீடார்கெட்டிங். இப்போ வந்து ஆட் வந்து எல்லா ஃபேஸ்புக் ஃபுல்லாக வந்து ஒரு கஸ்டமர் ஒரு டார்கெட் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி ஃபேஸ்புக் ஆட் வந்து ரன் ஆகும். பட் ஆனால் எல்லாருமே கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடனே கன்வர்ஷன் ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்கன்னா பார்த்த உடனே அதை வாங்க மாட்டீங்க, அதை பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அந்த கன்வர்ஷன்ஸ் வந்து ரீடார்கெட் பண்ணிகிட்டே இருந்தா தான் ஃபேஸ்புக் ஆட்ஸில் உங்களுக்கு கன்வர்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்வர்ஷன்ஸ் என்னென்ன நடக்குது அப்படின்றத ஃபேஸ்புக் பிக்சல் ட்ராக் பண்ணும், அப்புறம் அந்த கன்வர்ஷன்ஸ் எஃபெக்டிவ்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதை ரீடார்கெட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸும் எதை ரீடார்கெட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் அந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஃபேஸ்புக் பிக்சல் வந்து கொடுக்கும். ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸும் சரி, சோஷியல் மீடியாவோட எந்த ஆட்ஸும் சரி, எல்லா ஆட்ஸும் சரி, மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ உங்களோட டைமில் வந்து ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஃபேஸ்புக் ஆட்ஸு, ட்விட்டர் ஆட்ஸு, யூடியூப் ஆட்ஸு, சாரி கூகுள் ஆட்ஸ், அதாவது கூகுள் ஆட்ஸில் தான் இப்போ யூடியூப் ஆட்ஸும் வந்துடுது. இது எல்லாமே மொத்தமாக ஈச் ஒரு 3 hours இது பண்ணு படித்தீங்கனாலே போதும். நான் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் பற்றின இதை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ்புக் பிக்சல்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் இதை பற்றிலாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸ் இப்போ முன்னாடி ஃபேஸ்புக் பிக்சல் அப்படின்னா ஒரு சின்ன கோடு ஒன்று இருக்கும், HTML கோடு ஒன்று இருக்கும். அந்த கோடு வந்து ஃபேஸ்புக் பிக்சலில் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஃபேஸ்புக் பிக்சல் கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேஸ்புக் பிக்சல் கோடை காப்பி பண்ணி உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது என்னென்ன ஃபேஸ்புக் ஆட்ஸில் போட்டுறது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி ஃபேஸ்புக் பிக்சல் வந்து உங்களோட வெப்சைட்டோட ரன்னிங் இது, உங்களோட ஆப்டிமைசிங் கன்வர்ஷன்ஸு, ரீடார்கெட்டிங் இது எல்லாத்தையும் பண்ணும். ஸோ ஃபேஸ்புக்கு பற்றி கேள்விப்பட்டிருப்போம், நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஃபேஸ்புக் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஃபேஸ்புக் பிக்சல் அப்படின்றது என்ன அப்படின்டா ஒரு அனலிட்டிக்ஸ் டூலு, அந்த அனலிட்டிக்ஸ் டூலில் என்னென்னா ஒரு HTML கோடு இருக்கும், அந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆட்ஸ் எப்படி ரன் ஆகுது, உங்களோட வெப்சைட்டோட ரன்னிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற டேட்டாஸை கொடுக்கும். இது 3 types ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இது மேஜராக பண்ணுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங் கன்வர்ஷன்ஸு, ஆப்டிமைசிங் கன்வர்ஷன்ஸு, ரீடார்கெட்டிங்கு, இது 3 வந்து இது பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் என்ன, என்னோட ரெக்கமெண்டேஷன் படி ஃபேஸ்புக் பிக்சல் ஃபேஸ்புக் ஆட்ஸே வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். என்ன அப்படின்னா என்னோட 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸில் ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து பெரிய லெவலில் கன்வர்ஷன்ஸே கொடுக்கவே கொடுக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நிறைய ஃபேஸ்புக் ஆட்ஸில் வந்து நிறைய ஃபேஸ்புக்கில் ஃபேக் ஐடிஸாக இருக்கும், ப்ளஸ் கன்வர்ஷன் ரேட்டும் பெரிய லெவலில் இருக்காது. ஆனால் நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் ஃபேஸ்புக் ஆடு கற்றுக்கோங்க, ஃபேஸ்புக் ஆடு நான் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆடை ஃப்ரீயாகவே நான் இதில் இந்த சீரீஸ் போட்டு கற்றுக்கோங்கிறேன். ஃபேஸ்புக் ஆட்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஒரு 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், ஃபேஸ்புக் ஆட்ஸ் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்மால் இது பண்ணுறாங்க. பட் ஃபேஸ்புக் ஆட்ஸ் கற்றுக்கிறது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸோ கிடையாது, அதை நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து பெரிய லெவலில் இருக்காது. ஃபேஸ்புக்ஸில் வந்து கன்வர்ஷன் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆஸ் நான் பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன். பட் கூகுள் ஆட்ஸ் வந்து இதோட 100 times பெட்டராக இருக்கும், அதை பற்றியும் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபேஸ்புக் பிக்சல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபேஸ்புக்குள்ளே போயிருங்க. ஃபேஸ்புக்குள்ளே போயிட்டு ஆட்ஸ் மேனேஜரில்
பிக்ஸ் ஆட்ஸ் மேனேஜர்ஸை கிளிக் பண்ணிடுங்க. ஆட் மேனேஜரில் கிளிக் பண்ணிவிட்டு பிக் செல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது பிக்சல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து மூணு இது இருக்கும், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட வெப்சைட் ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணுறது, அப்புறம் ரீச் நியூ அண்ட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் ரீ டார்கெட்டிங். நம்ம சொன்ன மூணு இது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சலில் கிரியேட் பண்ணுங்கன்னு வருது, அதை கிளிக் பண்ணிடுறீங்க. கனெக்ட், உங்களோட வெப்சைட்டை கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா செக் யுவர் வெப்சைட் ஃபார் ஈஸி செட்டப். இப்போ வந்து நம்ம வெப்சைட்டுக்கு போயிடணும். இது ஆக்சுவலாக வந்து என்னோட கிளைண்ட்டோட வெப்சைட் இது ஆக்சுவலாக. அந்த கிளைண்ட் வெப்சைட்டை நம்ம கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ பிக்சல் கிரியேட் பிக்சலில் கிளிக் பண்ணிவிட்டு பிக்சல் நேம் இருக்கும், கிரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ இது கண்டினியூ கொடுத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் கேட்கும், எப்படி வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணுறீங்க, பிக்சலை மேனுவலாக பிக்சல் கோடு கனெக்ட் பண்ணுறீங்களா, இல்லை பார்ட்னர் இன்டிகிரேஷன். பார்ட்னர் இன்டிகிரேஷன் நான் ஏற்கனவே ஜாப்பியர் பற்றி சொல்லியிருக்கேன். இல்லை வந்து உங்கள் டெவலப்பர் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட வந்து இமெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்து இமெயிலில் அனுப்பி அந்த கோடை நீங்கள் டெவலப்பர் வச்சு பண்ணுறீங்களான்னு மூணு ஆப்ஷன் கேட்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் ஆட் கோட் யூஸிங் பார்ட்னர் இன்டிகிரேஷன் ஜாப்பியர் வச்சு பண்ணலாம், இல்லை மேனுவலாகவும் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம மேனுவலாக ஆட் பண்ணுறோம். மேனுவலாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஸ் கோடை வந்து உங்கள் வெப்சைட்டில் போடுங்க அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இதுதான் பேஸ் கோடு. நான் சொன்னேன் இல்லைங்களா HTML கோடு ஒன்று இருக்கும், ஒன்று ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும், அந்த ஸ்கிரிப்டை வந்து காப்பி பண்ணுங்க. ஸோ இதை வந்து மேனுவலாக நம்மளோட வெப்சைட்டில் போய் காப்பி பண்ணணும். நம்மளோட வெப்சைட்னா நம்ம கிளைண்ட் வெப்சைட்டுக்கு போகிறோம். கிளைண்ட் வெப்சைட்டில் போயிட்டு ப்ளகின்ஸ் போயிட்டு ஆட் நியூ அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஆட் நியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிளகின் இருக்கு, அது வந்து என்ன அப்படின்னா இன்சர்ட் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் அப்படின்ற அந்த பிளகினை கிளிக் பண்ணுறோம். உங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் பிக்சல்ஸ் ஆட் பண்ணுறது இப்படி ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ இன்ஸ்டால் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ், அதை இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஃபேஸ்புக்கோடது யூடியூபோடது எல்லாமே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபேஸ்புக் ஆட்ஸு. பட் அதை தவிர நீங்கள் ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஆஸ் அது வந்து நீங்கள் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்லியேட் மார்க்கெட்டிங் தான். இப்போ வந்து செட்டிங்ஸில் ஆட் பண்ணிட்டோம் அந்த இதை, இன்சர்ட் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸை. இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு இன்சர்ட் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸை கிளிக் பண்ணுறோம். ஸ்கிரிப்ட் வந்து ஹெட்டரில் காப்பி பண்ணிடணும், ஃபுட்டரில் காப்பி பண்ணுவான்னு கேட்குது. ஹெட்டரில் நம்ம அதில் காப்பி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த இதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறோம். முடிஞ்சு போச்சுங்க, ஃபேஸ்புக் பிக்சல் இதோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து அதை செக் பண்ணணும் இல்லைங்களா, இது கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு செட்டப்பை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் பாருங்கள், ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னு. இது ஆக்சுவலாக வந்து எனேபிள் ஆனவுடனே உடனே வந்து வராது, இட் டேக்ஸ் சம் டைம், ஒரு 5 minutes ஒரு 10 minutes ஆகும். எடுத்த உடனே நம்மளோட ஆக்டிவிட்டி ரிசீவிங் ஆக்டிவிட்டி அப்படின்றது பச்சை கலர் பட்டன் காமிக்குது இல்லைங்களா, அது காமிச்சிங்கனாலே போதும். ஸோ தேர் இஸ் நோ இஷ்யூஸ் வித் யுவர் பிக்சல், என்ஜாய் யுவர் டேன்னு வந்துருச்சு. செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். இந்த க்ரீன் கலர் பட்டன் வந்துச்சுனாலே இட் இஸ் ஆக்டிவ் அப்படின்ற அர்த்தம். பட் உங்களுக்கு டேட்டாஸு எல்லாமே வர்றதுக்கு ஒரு 15 minutes இல்லைன்னா ஒரு 1 hour 2 hours கூட ஆகும். பட் இதுதான் இப்படி தான் கனெக்ட் பண்ணணுன்றதுக்காக நான் காமிக்கிறேன். ஒரு டேட்டாஸ் நமக்கு வர்றதுக்கு அப்படி ஆகும், இதுன்னு இல்லை எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கோடிங்கில் உங்களுக்கு கம்ப்ளீட் டேட்டா உங்கள் கைக்கு அதாவது வெப்சைட்டுக்கு வர்றதுக்கு இட் வில் டேக் சம் டைம். பட் இப்படி தான் இது பண்ணணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா திருப்பி போகணும், ப்ளகின்ஸை கிளிக் பண்ணணும். ஸோ கோடு எடுத்துட்டோம், காப்பி பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம். இப்போ ஃபேஸ்புக் பிக்சலை வி ஹவ் கனெக்டட் வித் வெப்சைட். இப்போ இதில் வந்து உங்கள் வெப்சைட்டில் ஃபேஸ்புக் பிக்சலுக்குரிய பிளகின்ஸை கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஃபேஸ்புக் பிக்சல் அப்படின்ற பிளகினே இருக்கும், அதில் போயிட்டு சரிங்களா பிக்சல் ஐடின்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இது போகிறோம், போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு ப்ளகின்ஸ் இன்சர்ட் ஹெட்டர்ஸ் போட்டதில் இதை காப்பி பண்ணுறோம். இப்போ வந்து விசாகன் விசாகன் பிக்சல்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இதில் பிக்சல் ஐடின்னு கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிடுங்க.
வெப்சைட்ல போய் என்ன ரெண்டாவது பிளக்கின் என்ன பண்ணோம், ஃபேஸ்புக் பிக்சல் அப்படின்ற பிளக்கினை எடுத்தோம். சரிங்களா, இதை காப்பி பண்ணிட்டு நம்ம வெப்சைட்டு போயிட்டு திருப்பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும், சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ பிக்சல் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். ஸோ இது வந்து ஒரு இட் வில் டேக் சம் டைம், அவ்வளோதான், சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இட் வில் டேக் சம் டைம், உங்களுக்கு டேட்டாஸு என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸு டேட்டாஸு என்னென்ன நடக்குது அப்படின்றது, கன்வர்ஷன்ஸ் எவ்வளோ ஆகிருக்கு, எப்படி நம்மளோட ஃபேஸ்புக் ஆட் ஓடுது, எப்படி நம்மளோட வெப்சைட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இட் டேக் சம் 1 hour ஆகும். மேக்ஸ் ஆஃப் 1 or 2 hours உங்களுக்கு டேட்டாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து ஃபேஸ்புக் பிக்சல் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து யூ கேன் டெஸ்ட் த இவெண்ட்ஸ், எதுனாலும் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டயக்னாஸ்டிக்ஸில் எந்த பிரச்சனையும் வரலன்னது. ஸோ இப்படி தான் ஃபேஸ்புக் பிக்சல் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து ஃபேஸ்புக் பிக்சல்ஸ் வந்து ஒரு மினிமம் ரெவென்யூ கொடுக்கும். இது போக நீங்கள் நிறைய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும்னா அப்ளிகேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரி கோர்ஸ் இருக்குது, அதோட மொபைல் நம்பர் நான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டெமோ கோர்ஸ் வேணும்னா யூடியூப்பில் பார்க்கலாம். ஸோ அதில் அட்வான்ஸ் பண்ணணும், இன்னும் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ், நீங்கள் அஃப்ளிகேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரி கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். என்னோட மொபைல் நம்பர் இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பை பை.